ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஃபோர்ட்டிஃபைட் ரைஸ், செறிவூட்டப்பட்ட அரிசி, அதை பற்றின வீடியோ தான் இது. ரேஷன் கடையில் வாங்கிட்டு வந்த அரிசியில் இப்போ வந்து சமைக்கலாம் அப்படின்னு எடுத்தோம்னா அதில் சில வந்து சேஞ்சஸ், கலர் வித்தியாசங்கள் அரிசியில் இருந்தது. பொதுவாக இந்த மாதிரி வந்து யூஸ்வலாக இருக்கிறதுன்றது ஒரு சகஜமான விஷயம்தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து சமைக்கிறதுக்காக வந்து ஊற வச்சிட்டோம். ஊற வச்சு ஒரு 2 மணி நேரம் பொறுத்து பார்த்திங்கன்னா அந்த அரிசி எடுத்து பார்க்கும்போது அதில் கலர் வித்தியாசங்கள் தெரிஞ்சுது. கலர் வித்தியாசம் ப்ளஸ் அந்த அரிசிகள் வந்து மிதந்துக்கிட்டு இருந்தது. கையில் வச்சு கலக்கி பார்க்கும்போது தெரிஞ்சு நல்லா வந்து நார்மலான அரிசி இல்லாமல் இது வந்து மிதந்துக்கிட்டு இருக்குது. என்ன இதுன்னு யோசிக்கும் போது தான் வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி, சில மாதத்துக்கு முன்னாடி வந்து அரசாங்கம் மினிமல் ரேஷன் கடைகளில் ஃபோர்ட்டிஃபைட் ரைஸ், அதாவது செறிவூட்டப்பட்ட அரிசி தான் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்னு வந்து ஒரு நியூஸ் பார்த்தது ஞாபகம் வந்தது. சரி, இது வந்து எத்தனை பேருக்கு இப்போ நியூஸ் பார்த்தா நம்மளுக்கே இது ஞாபகம் இல்லை. இப்போ நியூஸே, அந்த நியூஸே பார்க்காத எத்தனையோ பேர் இருப்பாங்களே, எத்தனை பேருக்கு இந்த விஷயம் தெரியும் தெரியாது அப்படின்றதுனால இது ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக தான் வந்து இந்த வீடியோ போடுறோம். இந்த ஃபோர்ட்டிஃபைட் ரைஸ் அப்படின்னா என்ன, எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்திய அரசாங்கம் சொல்லி எல்லா மாநிலத்துலேயும் வந்து இந்த அரிசி தான் வந்து இப்போதைக்கு கொடுத்துட்ருக்காங்க. இது வந்து இந்திய மக்களுக்கு வந்து ஊட்டச்சத்து குறைபாடு எதுவும் வரக்கூடாது அப்படின்றதுனால வந்து அரிசியில் வந்து செறிவூட்டி ஊட்டச்சத்துக்களை சேர்த்து அதை வந்து மக்களுக்கு வந்து கொடுக்குறதா அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. இது என்ன செறிவூட்டுறாங்க அப்படின்னா, நார்மலாக அந்த அரிசியை எடுத்து பெரிய இண்டஸ்ட்ரியில் கொடுத்து அதை அரைக்கிறாங்க. அரைச்சி அதில் நம்ம மனித உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள், உதாரணத்துக்கு விட்டமின் ஏ, விட்டமின் B1, B3, B6, B9, B12, ஃபோலிக் ஆசிட், ஜிங்க்கு, அயன், இந்த மாதிரி நம்மளுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் எல்லாத்தையும் வந்து அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பவுடரை வந்து மறுபடியும் ஒரு மோல்டாக அது சம் ப்ராசஸில் வந்து அரிசி மாதிரியே மறுபடியும் வடிவமைக்கிறாங்க. ஏன்னா பவுடராகவே கலந்தால் வாஷ் பண்ணும் போது போயிடும் அப்படின்றதுனால அதை மறுபடியும் அரிசி மாதிரியே வடிவமைச்சு அதை வந்து நார்மல் ரேஷன் அரிசியில் கலந்துடுறாங்க. ஒரு சர்டன் பர்சன்டேஜ், மேபி அது ஒரு எந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு தேவையோ ஒரு 1% இல்லை அந்த மாதிரி வந்து ரேஷன் ரைஸில் கலந்துட்டு அதை தான் இப்போ வந்து எல்லாருக்கும் ரேஷன் கடைகளில் வந்து விநியோகிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. இது வந்து நல்லதாக கெட்டதான்லாம் நம்ம விவாதிக்கலை. ஏன்னா இதை மக்களோட நல்லதுக்காக தான் இதை கொடுத்துக்கிட்டு இருக்கோம்னு அரசாங்க தரப்புலையும் இல்லை. எந்த ஒரு சக்தியுமே வந்து ஊட்டச்சத்துமே வந்து அளவுக்கு அதிகமாக போனால் அதுவும் வந்து தீய விளைவுகளை ஏற்படுத்தும்னு ஒரு தரப்பும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து அந்த டிபேட்குள்ளே நம்ம போக வேண்டாம். இந்த மாதிரி ஒரு விஷயந்தான் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு இப்போ பாருங்களேன், அது நம்ம கையில் ப்ரெஸ் பண்ணோம்னா கூட வந்து அந்த அரிசி வந்து அப்படியே மாவு மாதிரி ஆயிடுது, அது நல்லா ஊறினதுனால. ஸோ இது வந்து நம்ம கழுவும் போது பாதி வெளியும் போயிடலாம். இது எந்தளவுக்கு வந்து நம்ம உடலில் போய் சேரும்ன்றது வந்து ஒரு நம்மளுக்கு தெரியல. நீங்கள் இந்த வீடியோ பார்த்து தான் வந்து இந்த அரிசியை பற்றி தெரிஞ்சுக்கிறீங்களா, இல்லை ஏற்கனவே தெரியுமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.